అనన్యసాధ్యే స్వాభీష్టే మహావిశ్వాసపూర్వకం తదేకోపాయత యాంఛాప్రపత్తి శరణాగతి. அப்ப சரணாகதின்னு சொன்னால் நான் விருப்பப்பட்ட மோட்சத்தை நானாக அடைவதற்கு வழி இல்லை, வாய்ப்பில்லை, என்னிடத்துல அதுக்கு சக்தியும் கிடையாது, எனக்கு பிராப்தியும் கிடையாது, மேலும் நான் முயற்சி எடுத்தேன் ஏன் ஒரு சுவாதந்திரத்தோட இருக்கணும், அவசியம் இல்லை, நீரே உம்மை அடைவிக்கும் உபாயமாக இருப்பீர். இதைத்தான் திருவடியில சரணாகதி, திருவடியில சரணாகதின்னு சொல்றோம். இதை சொல்லும் போதே அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பா, நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமுனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழன்னில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே, உன் திருவடிகளையே உபாயமாய் உன் திருவடிகளையே சரணமாக பற்றினேன், வேறு புகழ் இல்லை. சரி, அந்த சரணாகதிக்கு என்ன யோக்கியதை வேணும் சுவாமி? பக்தி யோகம்னா யோகியத்தை எல்லாம் சொன்னிரே, இன்ன தகுதி வேணும்ட்டு. சரணாகதிக்கு என்ன தகுதி வேணும்னால் வேற எந்த தகுதியும் இல்லைங்கிறது இதுக்கு ஒரே தகுதி. சரணாகதிக்கு வேண்டிய தகுதி வேற ஏதாவது தகுதி இருந்தா அது வேலை செய்யாது. இது இந்த தகுதியா இருந்தா மட்டும்தான் செய்யும். இது சணப்பனார் கண்ட பிரம்மாஸ்திரம் போலே. ஆஞ்சநேயர் சண்டை போட ஆரம்பிச்சார், அக்ஷகுமாரனை ஒழிச்சுட்டார், அப்புறம் இந்திரஜித்து வந்தான். தெரியுமே சுந்தரகாண்ட கதை, இந்திரஜித்து வரைச்ச பிரம்மாஸ்திரத்தை விட்டான். அவர் எப்பவோ வர வாங்கி வச்சிருந்துக்கா பிரம்மாஸ்திரம் ஒண்ணும் பண்ணாதுன்னு. இருந்தாலும் ராவணனை பார்க்கணுமோ இல்லையோ வேணும்னு இப்படி பூனி குறுகி உட்காண்டார். பிரம்மாஸ்திரம் ஏதோ அவரை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிற மாதிரி உட்காண்டார். இதை பார்த்த உடனே மக்ஷ ராட்சசன் எல்லாம் முட்டாள் ராட்சசன். அவன் என்ன நினைச்சான், இந்த குரங்கு இத்தனாய் படுத்தின பாடு, இவன் ஞான இந்த பிரம்மாஸ்திரம் விட்டுப்படுத்துனா என்ன பண்றதுன்னு நிறைய சங்கிலி சணக்கயிறு தாம்பு கயிறு கொண்டு போட்டு ஆஞ்சநேயரை சுத்தி கட்டினான். பிரம்மாஸ்திரத்துக்கு ரொம்ப சூடு சொரணம் அதிகம். தான் ஒருத்தரை கட்டி வச்சிருக்கிறச்சே இன்னொரு சங்கிலியை கொண்டு கட்டினா பிரம்மாஸ்திரம் விடுதலை அடைஞ்சிடும், அது நிற்கவே நிற்காது. தான் சணப்பனார் கண்ட பிரம்மாஸ்திரம். சணக்கயத்தையோ தாம்பு கயத்தையோ போட்டு கட்டினா பிரம்மாஸ்திரம் நிற்காது, அதுக்கு மதிப்பு என்ன இருக்கு? அப்புறம் அது போட்டு கட்டி இருக்கிறச்சே ஒரு சங்கிலியை கொண்டு கட்டினா அது எங்கேயா நிற்குமா? அது புறப்பட்டு போடுமோ இல்லையோ? போடுத்து. உடனே பிரம்மாஸ்திரம் விடுதலை ஆயிடுத்து. ஆனாலும் ஆஞ்சநேயர் இப்படி உட்கார்ந்தார். இந்திரஜித்து கண்டுபிடிச்சிட்டான், இது ரொம்ப சாமர்த்தியக்கார வானரமா இருக்கு, இது நிஜமா பொய்யாத்தான் ஏற்கனவே உட்கார்ந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனுக்கு தெரியறது, சட்டம் தெரியறது அவனுக்கு, இந்த சணக்கயத்தை கட்டின உடனே பிரம்மாஸ்திரம் போயிருக்கும். போனா இவர் எழுந்துட்டு இருக்கணும் இல்ல எத்தனை அழி? நிஜமா கட்டுப்பட்டவரா இருந்தா எழுந்துட்டு இருந்திருப்பார். இவர் பொய்யா நடிச்சுன்னா இருக்காரு, அதனால அப்பவும் கட்டுப்பட்டாப்புல இருந்தார். இந்திரஜித்து புரிஞ்சிருந்து ஏதோ பெரிய வேஷம் போடுறது இந்த வானரம், ஜாகிரதையா இருக்கணும் தான் ராவணன் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினான். பிரம்மாஸ்திர தாட்டம் தான் சரணாகதி. அந்த சரணாகதியை பண்ணிவிட்டா அத்தைத்தான் நம்பணமே தவிர, இதுக்கு மேல நான் சணக்கயத்தை போட்டேன் சங்கிலியை போட்டேன்னா அது பொருந்தவே பொருந்தாது. ஏன்னா அப்பேற்பட்ட பெருமானுடைய திருவடியை பிடிச்சிட்டு இன்னொன்று பிடிக்க முடியுமா? அப்ப வேறொரு தகுதி இல்லைங்கிறது தான் சரணாகதிக்கு தகுதியே. ஆக்கின் சென்னம், எனக்கு கை முதல் வேறொன்னும் கிடையாது, கர்மயோக ஞான யோக பக்தி யோகம் ஒன்றும் இல்லை, உன் திருவடிகளே உபாயம், இது சரணாகதி. உன்னை தவிர வேறு புகழ் இல்லை, அதுவே உபாயம். ரொம்ப வருத்தமா இருக்கு, எப்படி மோட்சம் போப்பறேன் நினைச்சாலே பயமா இருக்கு என்று சோகம் இருக்கு பாருங்க. அந்த சோகம் இருக்கிறவன்லாம் சரணாகதி பண்றதுக்கு அதிகாரி தான். ஒருத்தர் ரொம்ப அழகா வேடிக்கையா சொன்னார், ஆழமான சிந்தனை. சரணாகதி பண்ணணும்னா அதுக்கு எது இருக்கணும், எது தகுதி? சோகம் இருக்கணும். நான் என்ன சுவாமி பண்ண போறேன், எதுவும் நம்ம கையில் இல்லை, எப்படி மோட்சம் போறதுன்னு தெரியலன்னு வருத்தப்படுறான் பாருங்க, அவன் சரணாகதி பண்ணிடுவான். சரணாகதி பண்ணாததுக்கு பலம் என்ன தெரியுமோ? அந்த சோகம் நிவர்த்தி ஆயிடுறதுதான் பலம். சோகம் இருந்தா சரணாகதி பண்ண போறான், பண்ணுட்டா சோகம் விலகிப்பட போறது. சரணாகதி பண்ணப்புறமும் சோகப்பட்டேன்னு வச்சுங்க, அப்ப கண்ணன் வார்த்தையில நம்பிக்கை இல்லைன்னு ஆயிடும். நீ சரணம்னு சொன்னப்புறம் மாசுச்சா சோகப்படாதேன்னு கண்ணன் சொன்ன பிற்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோ பண்ணுவரோ மாட்டாரோ, சமயம் அவர் கண்ணன் ஒரு நாளைக்கு லட்சம் பேரை பாக்குறார், என்ன ஞாபகம் வச்சுப்போரோ மாட்டாரோ, அவர் ஞானம் அன்னைக்கு ஆமான்னு சொல்லிட்டு ஏற்கனவே வெண்ணைக்காக அவர் சொல்லியிருக்கிற பொய் கணக்கே இல்லை, அதை போல எங்கிட்டே எங்கான பொய் சொல்லிட்டு போயிருப்போரோ, இதெல்லாம் நினைக்க போனா ஆபத்து தான். இந்த சோகப்படவே கூடாது. அதனாலதான் சரணாகதிக்கு மகாவிஸ்வாசம் மகாவிஸ்வாசம்ங்கிறா. சரணாகதிக்கு ஏன் வந்தோம்? பக்தி யோகத்துக்கு நமக்கு சக்தி இல்லை. மேலும் பக்தி யோகம் நீண்ட காலத்துக்கு அப்புறம் எப்ப மோட்சம் கொடுக்கும்? பிராரப்த கர்மங்கள் தொலைஞ்ச அப்புறம்தான் பக்தி யோகத்தின்படி மோட்சம் கொடுக்கும். அதெல்லாம் எந்த ஜென்மத்திலேனே தெரியாது சுவாமி. அடி எப்படி கேட்டேன், பிராரப்த கர்ம தொலைஞ்சா மோட்சம் கொடுக்கும் பக்தி யோகம்? எனக்கு வேற ஒருத்தர் வேணும். என்ன வேணும்னா, பிராரகர்மத்தை தொலைச்சு மோட்சம் கொடுக்குறவர் வேணும். இது நல்லா இருக்காப்ப, தொலைஞ்சா மோட்சம் கொடுக்கறது பக்தி யோகம். அப்பன்னா என்னைக்குன்னே தெரியாது. அது முடியாது சுவாமி, பிராரப்த கர்மத்தை தொலைக்கணும், தொலைச்சு மோட்சம் கொடுக்கணும்னா அது சரணாகதி தான் பண்ணும், அது பக்தி யோகம் பண்ணாது. என்ன இது சரணாகதி பண்ணிட்டோம்னால் எப்ப கர்மம் தொலையிறதோ அப்ப மோட்சம் இல்லை.
எந்த பிறவியில சரணாகதி பண்றோமோ அந்த பிறவியின் இறுதியில் மோட்சம். இது பெரிய வித்தியாசம் பக்தி மார்க்கத்துக்கும் சரணாகதிக்கும். எப்பவோ மோட்சம் வேணுமா இல்ல இந்த பிறவியின் இறுதியிலே மோட்சம் வேணுமா அப்படின்னு கேட்கறச்சே வாய் வரைக்கும் ஒண்ணு வந்தது. அப்புறம் மாத்தி வார்த்தையை சொன்னேன், எப்பவோ மோட்சம் வேணுமா இல்ல இப்பவே வேணுமான்னு தான் நான் சொல்ல வந்தேன். ஆனா அது பிடிக்குமோ பிடிக்காதோங்கிறதுக்காகத்தான் கொஞ்சம் மாத்திண்டேன். இப்போ இந்த பிறவியின் இறுதியில் மோட்சம் வேணுமான்னு உண்மையா என்ன தெரியுமோ கேட்டிருக்கேன்னா, அழுவாரா இருந்தா கேட்டிருப்பார், ஆச்சாரியாளா இருந்தா எப்பவோ வேணுமா இப்ப வேணுமான்னா, இப்போன உடனே எழுந்துபட போறாளேன்னு பயம், அதுலதான் பேசாம இருக்கும். இப்பவே மோட்சம் வேணுமானால் இல்ல இல்ல வேண்டாம் சார், இந்த பிறவியினுடைய கடைசியில மோட்சம் கொடுத்துட்டா போறோம், ஏன் அதுல மட்டும் ஆசைப்படுற இருப்போ, அடுத்த பிறவி எடுத்துட்டா என்னன்னா பண்ணிருக்கிறது இந்த பிறவியை விட அடுத்த பிறவி மோசமா இருக்க போறதுன்னு தெரியும், அதை விட வைகுந்தத்துக்கே போயிடலாம் இல்லையா, இது எங்கேயோ போய் சிரமப்படுறதை விட அது நன்னா இருக்கும்னு சொல்லியிருக்காளே. அதனாலதான் முக்காவாசி பேர் வராளாம், ஓஹோன்னு வைகுந்த விருப்பத்தால வரானான்னு தெரியாது, இதை விட மோசமா இருக்கிறதுக்கு போறதை விட அங்க போயிடலாம் இல்லையோங்கிற ஆசை இருக்கட்டும். எந்த ஆசையில வந்தாலும் பெருமாள் சமமா தான் ஏத்துக்கிறார், வரானோ இல்லையோ வந்ததை நினைச்சுதான் அவர் சந்தோஷப்படுகிறார். இதை விட அப்ப சரணாகதி எதுன்னு பார்த்துட்டோம், இந்த பிறவியின் இறுதியிலேயே மோட்சம் கிடைக்கும். இன்னொன்னு பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவனுக்கு நம்ம கீழே ஒண்ணு பார்த்தோமே, மரணப்படுக்கையில் இருக்கும் போது எதை நினைத்து கொண்டு உயிர் விடுகிறானோ அதுவாகவே பிறப்பான், இது பக்தி கூண்டு. ஆனா சரணாகதியை பொறுத்த வரைக்கும் கடைசி நிமிஷ சிந்தனையே இல்லாட்டா கூட பெருமாள் மோட்சத்துக்கு அழைச்சும் போடுறார். மரணப்படுக்கையில நமக்கு நினைவே தப்பி போச்சுன்னு வச்சுங்களேன், அப்ப எங்க நினைக்கிறது நான், நினைவு தப்பினாலும் பெருமாள் என்ன தெரியுமா சொல்லியிருக்கார், ஸ்திதே மனசு சுஸ்வஸ்தே சரீரே சதியோ நரஹ தாத்து சாமே ஸ்திதே ஸ்பர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்தம் ரியமானம் து காட்ட பாஷான சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்தத்தன் நயாமி பரமாங்கதி. என்னைக்கோ உன் மனோபாவம் உடல் ஒழுங்கா இருக்கிறச்சே சரணம்னு சொல்லுடு, கடைசி நிமிஷ படுக்கையில உனக்கு நினைவு தப்பினாத நான் ஞாபகம் வச்சு அழைச்சின் போறேன், அந்திம ஸ்மிருதி தேவையில்லை. நம்ம கடைசி நிமிஷத்திலே சரணாகதனாக இருந்தால் நினைவே தப்பிருந்தாலும் அவர் நினைவு வைத்துக் கொண்டு கூப்பிட்டு போகிறார், இது எவ்வளவு நல்லது. ஒரு பொறுப்பு நம்ம கிட்ட சொன்னா நல்லதா இல்ல இன்னொருத்தர் பொறுப்பேத்துனா நல்லதா சொல்லும், நமக்கு எப்பவுமே இன்னொருத்தர் ஏத்துண்டா தான் பரம திருப்தி, நம்ம ஏத்துண்டா ஆக தூங்கறச்சே கார்த்தால எழுந்திருக்கணும், அப்ப கூட அஞ்சே காலுக்கு எழுந்திருக்கிற பொறுப்பை யார்கிட்ட விட்டுட்டு தூங்குறோம், கடிகாரம் ஒண்ணு வச்சிருக்கமோ இல்லையோ அதன் தலையில போட்டுட்டு அதை ஒரு திருக்கு திருக்கி வச்சுட்டு அஞ்சே காலுக்கு ஒழுங்கா அடி, அது அடிக்கிறது அது தான் பொறுப்புப்படி ஒழுங்கா அடிக்கும், ஆனா அதன் தலை அடிச்சுட்டு இவன் திரும்பி தூங்குறான், அதை தெரிஞ்சுட்டு அந்த பண்டரவாள்ல என்ன இவன் எழுந்திருக்கிற வரைக்கும் விடுறது இல்லையா பண்ணிட்டாப்போ இவன், அது நான் அது ஓயற வரைக்கும் எழுந்திருக்கிறது இல்லையன்னு இவன் இருந்தா, இவன் எழுந்திருக்கிற வரைக்கும் ஓயறது இல்லையன்னு அவா பண்ணிட்டா, இப்படி இருக்கு நம்ம பொறுப்பு. அப்ப மோட்சத்துக்கு போற பொறுப்பா நம்ம பண்ண போறோம், அந்த பொறுப்பு அவரே திண்டா தான் நடக்கும். அதனாலதான் சரணாகதி சிறந்தது சிறந்ததுங்கிறோம். அடுத்து இப்ப சரணாகதி அது நமக்கு வேற எந்த யோக்கியத்தையும் இல்லை, சக்தி இல்லை, பிராப்தி இல்லை, காத்து கொண்டிருப்பதற்கு பொறுமையும் இல்லை, இப்போதே வேணும் இந்த பிறவியில் வேணும், எந்த நிர்பந்தமும் வேண்டாம், ஆகவே உன் திருவடிகளே உபாயம் பற்றினா சரி நேத்துறார். அதுக்கு தேவை மகாவிஸ்வாசம், நீ கண்டிப்பாக கொடுப்பாய்ங்கிற நம்பிக்கை, அதுக்கப்புறம் அவருக்கு விருப்பமானதை மட்டும்தான் செய்யணும், அவருக்கு பிடிக்காததை செய்யக்கூடாது, தேவரீரே ரக்ஷகனா இருக்கணும்னு பிரார்த்திக்கணும், அடியனிடத்தில் இருக்கிற குற்றங்களை எல்லாம் இடத்துல விண்ணப்பம் செய்து கொள்ள வேண்டும், இதன்படி இருந்தோம்னா சரணாகுதி நன்னா பலிச்சிட போறது எல்லாமே சரி. அப்ப பக்தியில் அசக்தனுக்கு பிரபத்தி, ஒருத்தனுக்கு பக்தியில சக்தி இல்லையா, ஏன்னா பக்திக்கு 1000 நிர்பந்தங்கள் இருந்தது, அதுல சக்தி இல்லையா பிரபத்திக்கு வருகிறான். ஆனா பிரபத்தியில் அசக்தனுக்கு, ஒருத்தருக்கு சரணாகதியே முடியலேங்கிறார் சாமி, அப்படி கூட ஒண்ணு உண்டான்னா சுலபமா பச்சலாம் போல் இருக்கேன்னால் சரணாகதியில ஒரே ஒரு தேவை இருந்ததே, அப்படியே மகாவிஸ்வாசத்தோட பெருமாளை நம்ப வேண்டியிருந்தது, அது இருந்தா தான் சரணாகதி பலிக்கும். துளி கூட சுவாத்தந்திரியம் அதுல கலசவே கூடாது, நான் கொஞ்சம் எழுந்திருந்தா கூட சரணாகதி பலிக்கவே பலிக்காது. இப்போ நம்ம சரணாகதினா என்ன பண்றோம்னால் அவர் தானா தன்னுடைய வேலையை பார்த்துட்டே இருக்கார் பகவான், அதுக்குள்ள நாம இருக்கோம், நம்ம மோட்சத்துக்கு அழைச்சின் போகணுங்கிறதுக்காக வேகமான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கார். ஆனா அவர் முயற்சி அத்தனை நான் நிமிந்து நிமிந்து தடுத்துட்டே இருக்கேன், இதனாலதான் நான் மோட்சத்து போகாத சமப்பட்டு இருக்கேன். இப்ப சரணாகதி எதுனால் இனிமே நீர் எடுக்கும் முயற்சியை நான் தடுக்க மாட்டேன், நீர் தாராளமாக உம்ம முயற்சியை முடித்து கொள்ளலாம், அதுல அடியேனும் ஒரு சின்னதா இருக்கிறத பத்தி பகு சந்தோஷம், அடியேன தேவரீரே தேவரீர் திருப்திக்காக பரவதத்துக்கு அழைத்து போகலாம் என்று சொன்னா போறோம். இப்போ இதுல நம்ம முன்னேற்றமே இல்லை, நன்னா கேட்டுங்க, இதுல சரணாகதி மார்க்கத்துல நான் முன்னேறான்னால் அவர் முன்னேறிண்டே இருக்கார், நான் தடங்கள் பண்ணாது இருந்தேன், அவ்வளவுதான் நான் பண்றதே தவிர இதுல நான் முன்னேறதுக்கே இல்லை, கங்கை ஓன்னு ஓடி வருது,
அலகநந்தா பத்ரிகாசிரமத்திலேருந்து கீழே ரிஷிகேஷ் ஹரித்வார் வரைக்கும் ஓடி வர்றது. அங்க மரத்தெல்லாம் வெட்டி அதுல போட்டுருவா. ஏன்னா அது தூக்கிட்டு வர்றதுக்கெல்லாம் வண்டி சத்தம்லாம் ரொம்ப அதிகமாகணும்ட்டு பெரிய பெரிய மரத்துண்டுகளை எடுத்து கங்கையில போடுவா. மேலே வந்து 10-15 துண்டு அடிச்சுட்டு வேகமா வரும். கீழே அவன் ஆளை வச்சிருப்பான், ரிஷிகேஷ் ஹரித்வாரத்துல போய் எடுத்துட்டு போடுவா. காசே இல்லாத கொண்டு வந்து சேர்த்தாச்சு பாருங்க. மரத்துண்ட கங்கையில போட்டா அது கீழ் வரைக்கும் வந்துடுறது இல்லையோ. இப்ப இதுக்கு மொத்தம் கேளுண்டே இருக்கா, மரத்துண்டு முன்னேறதோ மரத்துண்டு முன்னேறதோன்னா வேண்டாம், மரத்துண்டு முன்னேற வேண்டாம், கங்கை முன்னேறின் இருக்கு. கங்கை அடிச்சுன்னு வர்ற வேகத்துல மரத்துண்ட உள்ள தூக்கி போட்டிருக்கா. ஆனா அந்த மரத்துண்டுக்கு எப்ப தெரியுமோ ஆபத்து வரும், அது நடுவுல இருக்கிற பாறையோ முள்ளோ செடியோ வேகமா அடிச்சுன்னு வந்துட்டு இருக்கிற மரத்துண்டுல அப்படி சிக்கி நிக்கிறது பாருங்க. நிக்கிறச்சே மரத்துண்டு மேல வராது. இப்போ கங்கை மேல 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 தள்ள பாக்குறது, ஆனா மரத்துண்டு நடுவுல தடுத்துன்னு நிக்கிறது. எப்போ அது அந்த நதி வேகம் ஓட்டம் இருந்துட்டே இருக்கும் இல்லையோ, கொஞ்ச நாள் நீங்க பாத்துட்டே இருப்பீங்க, இப்படி தவிக்கும் அப்படி தவிப்போம், அந்த கட்டையால போக முடியாத பண்ணும். கொஞ்ச நேரம் ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே எங்கேயோ ஒரு அலை வரும், ஒரு அடி அடிக்கும் தள்ளிட்டு போடும். இதுக்கு அந்த மரத்துண்டு ஏதானு பண்ணித்தாப்போ, ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அடிச்சுன்னு போற வேகத்துக்கு பேசாம இருந்தா போதும். அத போல ஒரு ஒரு ஜீவனும் மோட்சம் போறதுக்கு பெருமாள்ங்கிற கங்கை வேகமா முயற்சித்துட்டு இருக்கார். அது அவர் விடவே மாட்டார். அடைவது அவர், அடைவதே நான் அல்லேன். அதுக்கு குறுக்க எழுந்து நின்று வம்பு தும்பு பண்ணாது இருந்தா போதும். அதுதான் இவனிடத்துல பகவான் எதிர்பார்க்கிறானே தவிர, அப்ப ஈஸ்வர பிரவருத்தி விரோதி ஸ்வப்ரவருத்தி நிவிருத்தி பிரபத்தி, பகவான் நம்ம ரட்சிக்கணும் ரட்சிக்கணும்னு வந்துட்டே இருக்கார். அதை தடுத்து இருக்கேன்னா நான் காப்பாத்திக்கிறேன் நான் காப்பாத்திக்கிறேன்னு, அது விலகினாலே தன்னடையே பெருமாள் ரட்சித்து விட்டு போகிறார் உண்மை. ஆனா இதுல ஒரே ஒரு ஆபத்து என்ன தெரியுமோ, கங்கை எவ்வளவு பெருசு, அது நன்னத்தான் இருக்கு, ஆனா அடிச்ச வேகத்துல இந்த மரத்துண்ட தூக்கி கரையில போட்டா என்ன சுவாமி பண்றது, அப்ப கீழே வரவே வராதோ இல்லையோ. அத போல நிரங்குஷ ஸ்வதந்திரன் பகவான், அவர் என்ன பண்ணுவார், தள்ளுவரா கொள்ளுவரா எதுவும் நமக்கு தெரியாது. இப்போ அந்த வேகத்திலே என்ன தன் திருவழியில சேர்த்துக்காம சம்சாரத்துல தள்ளிவிட்டாருன்னா பண்ணலாமே, அவரை கேட்கறது கூட ஆள் கிடையாது. இப்போ அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னால், ஈஸ்வர சுவாதந்திரத்தை தன் சுவாதந்திரத்தாலே ஈஸ்வர சுவாதந்திரத்தை குலைத்து கொண்ட இவனுக்கு ஆச்சாரிய அபிமான மொழிய வேறு புகழ் இல்லை. ரொம்ப ஆச்சரியமான லோகாச்சாரியருடைய திருவாக்கு, பகவான் நன்னா ரட்சிக்கிறேன்னு வருகிறார், ஆனா நான் எழுந்து நின்னதை தடுத்துட்டேன், அவரை பார்த்தா இப்ப எனக்கு பயமா இருக்கு, கொடுப்பரோ மாட்டாரோ சுதந்திரனாச்சே கேள்வி கேட்கவும் முடியாதோ எங்க தள்ளிடுவரோன்னு பயப்படுறேன். அப்பதான் நமக்கு ஆச்சாரியன் உதவிக்கு வருகிறார். பகவானே தான் ஆச்சாரியன், அவனுடைய திருவடிகளே ஆச்சாரியன். ஆச்சாரியன் இடத்துல நமக்கு இருக்கிற நன்மை என்னான்னு மட்டும் பாருங்க. பகவான் கடவுளுங்கிற ஜாதி, சுதந்திரங்கிற ஜாதி, நரகத்துக்கு அனுப்புவார் சொர்க்கத்துக்கு அனுப்புவார், சம்சாரத்திலையும் வைப்பார் மோட்சம் கொடுப்பார். இத்தனையுமே பெருமாள் பண்ணுவார் இல்லையா, கர்மாதீனமா சம்சாரத்துல தள்ளுறதும் அவர் தான், தன் கருணையால மோட்சம் கொடுக்கறதும் அவர் தான், ரெண்டும் செய்வார். ரெண்டும் செய்வார்னாலே எனக்கு பயம். அதுக்காக ஆச்சாரியனுடைய திருவடிகளை பற்றினால் அவர் ஒரு நாளும் சம்சாரத்துல என்ன வைக்க காரணமே இல்லையே. ஆச்சாரியனா என்ன சம்சாரத்துல தள்ளினார், ஆனா வெளியில வர்றதுக்கு மட்டும் காரணமா இருக்காரோ இல்லையோ, அதுதான் அவர் பேர்ல இருக்கிற நம்பிக்கை.